நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். மூன்று விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 510 கல்லூரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/8/2020. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காய்ச்சி தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, ஹைதராபாத்தில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் 10 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யங் ஃபெலோஸ் பார்த்தீங்கன்னா 250 கிரேடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் லெவல் ரிசோர்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா 250 கிரேடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக முதல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 510 கிரேடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/8/2020. ஸோ அதுக்கடுத்த ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸ்டேட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் 10 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜாப் ப்ரொஃபைல ரீட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டேட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்டில் எக்கனாமிக்ஸு, ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க், டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் இதை ஒன்று முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்த வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 30 முதல் 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்து இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, யங் ஃபெல்லோ 250 கிரேடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்டில் எக்கனாமிக்ஸு, ரூரல் டெவலப்மெண்ட்டு, ரூரல் மேனேஜ்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் இதை ஒன்று முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தாக வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 25 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. முன் அனுபவம் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க, முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் லெவல் ரிசோர்ஸ் பர்சன் 250 கிரேடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் எனி சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். முன் அனுபவம் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் தராங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேருந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து உள்ள படித்து பார்த்துக்கோங்க. வேறுதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.